இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி வந்து நடந்தது, அதாவது விமான வான்வெளி சாகச நிகழ்ச்சி வந்து நடந்தது. இந்த நிகழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்தது, பொதுமக்கள் வந்து எவ்வளோ ரசித்து பார்த்தாங்க, இன்னும் பொதுமக்களுக்கு வந்து என்னென்ன இடையூறுகள் ஆச்சு, இப்போ வரையும் அதை பற்றி வந்து பேசப்பட்டுட்ருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த விமான வான்வெளி சாகச நிகழ்ச்சி வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய விமானப்படையோட 92வது வருஷ ஆண்டுக்கான வந்து கொண்டாட்டமாக தான் இந்த வான்வெளி சாகசத்தை வந்து நம்ம சென்னையில் வந்து பண்ணாங்க. இந்த வான்வெளி சாகசம் வந்து மெரினா பீச்ல இருந்து கோவளம் பீச் வரையும் இந்த வான்வெளி சாகசம் வந்து நடந்தது. இந்த வான்வெளி சாகசத்தை வந்து பார்க்கறதுக்காக 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம விடிய விடிய இதோட பாதுகாப்பு வேலைகளும் வந்து நடந்திருக்கு. 1500 வந்து ஊர்காவலர்கள், 6500 வந்து காவலர்கள், இவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பு பணிகளையும் ஈடுபட்டு இருந்தாங்க. நிறைய வந்து மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 17 இடங்கள்ல ஸ்கூல், காலேஜஸ், தீவு தடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 11 மணிக்கு இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து 11 மணிக்கு வந்து இந்த வான்வெளி சாகசம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே வந்து பயங்கரமாக வந்து நிறைய ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்கிறது, மெரினாவே வந்து ரொம்ப எங்கே வந்து மணல் இருக்குன்னே நமக்கு வந்து தெரியல. எந்த இடமுமே வந்து நம்மளால வந்து அந்த மணல் இருக்க இடமாவே பார்க்க முடியல. என்னடா இவ்வளோ கூட்டம் வந்து 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது தான், ஆனால் வந்து இப்படி வந்து அதுவும் இல்லாமல் இது ஞாயிற்றுக்கிழமை வேற வச்சுட்டாங்க, அதனால கூட வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்ததுன்னு. 15 லட்சம் பேர் வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக பேராஷூட்டில் வந்து இது பண்ணுறாங்க, ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, கலர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஹார்ட் இன் விடுறாங்க, அப்படியே வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கும், இல்லை அதை வந்து நம்ம டிவியில் பார்க்குறவங்களுக்கும் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. 11 மணிலேருந்து ஆரம்பித்து 1 மணிக்கு வந்து முடிஞ்சிருது. இந்த 1 மணிக்கு முடிஞ்சிட்டாங்க. முடிஞ்சிட்டு எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் போயிட்டு கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி, வான்வெளி சாகச நிகழ்ச்சி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எல்லாருமே வந்து சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, நான்லாம் வந்து ரொம்ப ரசித்தேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது இந்த சாகச நிகழ்ச்சி வந்து முடிஞ்சு ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து பீப்புள்ஸ் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா வந்து இந்த பதில்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக 1/2 hour ஆகுது. 1 மணிக்கு முடியுதா, 1 மணி 1.5, 2 மணி வரையுமே வந்து நம்ம மக்கள்கிட்டலாம் கேட்குறோன்னா பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது, அதாவது அவ்வளவு கூட்டம் இருந்தாங்க இல்லையா, அவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க, அப்படியே வந்து நகர்றாங்க. அதாவது எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து திரும்புகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எல்லாரும் பார்க்க வந்துட்டு 2 மணி நேரத்தில் ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. பயங்கர டிராஃபிக் நம்ம சென்னையில் வந்து சொல்லவே தேவை கிடையாது, எங்கே போனாலும் டிராஃபிக் இருக்கும், சும்மா இருக்கிற நாட்கள்லேயே இருக்கும். இப்போ வந்து இந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குற இடத்துல சும்மாவாக இருக்கும் டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிராஃபிக் வந்து எப்பயுமே இருக்கிறதுனா சரி கிளியர் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில்ன்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, டிராஃபிக் கிளியர் ஆகவே இல்லை. இந்த 100 பஸ்ஸுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குன்னே தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இப்படி வந்து மக்கள் வந்து வழி மறைச்சு நின்ட்டாங்க, டிராஃபிக் ஆகிடுச்சு, பஸ்ஸே வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து குறைகள் தான் வந்து நிறைய சொன்னாங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைகள் சொன்னாங்களோ அந்த அளவுக்கு வந்து குறைகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து குறைன்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கூட இல்லைங்க. இத்தனை பேர் வரோம் நாங்கள், தண்ணி கூட கிடையாது இங்கே எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பயங்கர டிராஃபிக்கு. இப்போ வந்து ஒரு 15 லட்சம் பேர் இவங்களை வந்து அணிவகுத்து இந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி விடுறதுக்கு எத்தனை போலீஸ், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 6500 அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய டிராஃபிக்கில் வந்து நிறைய மக்கள்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் 1000 போலீஸ், டிராஃபிக் போலீஸ் வந்து வந்திருந்தாங்க. எல்லா போலீஸும் வந்து கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க, நகரவே இல்லை. ஏன் இப்படி வந்து ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பேரிகார்ட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, பேரிகார்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல இந்த வழியில் போகணும், இந்த வழியில் போகக்கூடாதுன்னு நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க விடிய விடிய வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்குலாம் சுத்தமாக வந்து எதுவுமே இல்லாத மாதிரி மக்கள் வந்து என்ன வழி தெரியுதோ அதில் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் வந்து 2 மணி நேரம் 3 மணி இந்த இந்த கூட்டத்தில் வந்து நம்மளால் நகர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பீச்லேயே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதே அப்படியே
அந்த பாதி கூட்டம் வந்து இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சது. எதனால் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தாங்க. இப்போ வந்து இந்த சாகச நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, நிறைய வந்து திமுக மாநாடாக இருக்கட்டும், அதிமுக மாநாடாக இருக்கட்டும், விசிக மாநாடாக இருக்கட்டும், எந்த மாநாடாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த அந்த மாநாடில் வந்து நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வர பொதுமக்களுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எதுவுமே வந்து சரியாக இருக்கிறது இல்லை. பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, அப்படியே ஊர்ந்து 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 வந்து போயிட்டுருக்காங்க. இந்த டிராஃபிக்கில் வந்து ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிடுச்சு. ஆம்புலன்ஸில் இருந்தவங்களையும் அந்த ஆம்புலன்ஸும் வந்து ஆமாம் மாதிரி தான் நகருது, ஆம்புலன்ஸுக்கும் யாரும் வந்து வழிவிடலை. அப்படியே வந்து இந்த ரோடு சைடு விட்டுட்டு வந்து நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். மெட்ரோ ட்ரெயின் வந்து, அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்கிறேன் நான், மெட்ரோ ட்ரெயின் வந்து பயங்கர வந்து கூட்டமாக எப்பயுமே இருக்காது. அதாவது மெட்ரோ ட்ரெயின் எப்படி வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து ரோடு அப்படிங்கிறது வந்து எப்படியும் வந்து சில இடங்களில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், இல்லை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னும் ரொம்ப உள்ளே வந்து தான் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே போன உடனே எங்கேயுமே வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்கிறது இல்லை. எப்படியும் வந்து ஒரு 400 meters இல்லை வந்து 200 meters இருக்கும். அத்தனை மீட்டர்ஸ்க்கும், அதாவது அந்த வெளியே அந்த ரோடு வெறியுமே வந்து ஒரு கியூ வந்து நிற்கிறாங்க எங்கே, எலக்ட்ரிக் ட்ரெயினில். லோக்கல் ட்ரெயின் படு மோசம் சொல்லவே தேவையில்ல. யார் டிக்கெட் எடுத்தாங்க, யார் டிக்கெட் எடுக்கல, யார் வந்து ஏறுறாங்க இறங்குறாங்க, யார் யாரை நசுக்கிறாங்க எதுவுமே தெரியல. அப்படி ஒரு நெரிசல். அதாவது இப்போ வந்து காவலர்கள் வந்து பாதுகாப்புக்காக இல்லை வந்து மக்களை வந்து கலைச்சி விடுறதுக்காக போட்டிருக்காங்க. இது எங்கே போட்டிருக்காங்க, மெரினாவில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. மெரினாவில் மட்டுமா, மெரினாவில் அவங்க வந்து இருக்க போகிறாங்க, அங்கேருந்து களைய போகிறாங்க, அதாவது வீட்டுக்கு களைஞ்சி போக போகிறாங்க. அப்போ வந்து போகிற இடங்கள்லையும் வந்து நிறைய பேர் இருந்துருக்கணும் இல்லையா. நேற்று வந்து மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், ஒரு திணறிச்சு. எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்பயுமே வந்து அதிகபட்சம் வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த கேப்பில் வந்து வரக்கூடியதாக இருந்தது. அதாவது மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வந்து இடிச்சுக்கிட்டு வந்து போகிற நிலைமையெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து கவுண்டர்ஸ் இதை மட்டும்தான் நம்ம பார்த்தோம், உள்ளே வந்து ட்ரெயின் எப்படி இருந்ததுன்னா, ஆனால் வந்து கவுண்டர்ஸே இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ட்ரெயின் எவ்வளோ வந்து இதுவாக இருந்திருக்கும். எப்பயுமே மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஒரு அந்த பிஸி டைம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த 8 to 9 இல்லை 9 to 10 அப்புறம் ஈவினிங் இந்த டைம்லலாம் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும். அந்த அப்போ வந்து எந்த அளவுக்கு, அப்போவும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 100% இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 60%ங்கிறது தான் கூட்டமாக இருக்கும். ஆனால் நேற்று 100%க்கு 100% வந்து கூட்டமாகவே இருந்து வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் எப்போ தான் களைஞ்சாங்க, இந்த டிராஃபிக் களையிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா 5.5 அதாவது 5 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு வந்து மேலே வந்து அங்கே, அதாவது அந்த மெரினால் இருக்க டிராஃபிக்கும் ட்ரெயினுக்கு வந்து போகிற டிராஃபிக்கும் இதெல்லாம் களையவே ஆச்சு. அப்பையும் வந்து இந்த 7 மணி டைமில் வந்து ரோட்லாம் வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து ஃப்ரீ ஆகிட்டே வந்துட்டுருக்கு. எப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ட்ரெயினில் நடந்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா, எப்பயுமே பஸ்ஸில் என்ன நடக்கும், பஸ்ஸில் இடிச்சிக்கிட்டு போகிறது மட்டும் நடக்கும், எல்லாருமே வந்து பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு வராங்க. இந்த பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, ஒரு பஸ்ஸு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம், எப்படியும் ஒரு 10-20 ஸ்டாப்பிங்காக வந்து ஒரு ஸ்டார்ட்லேருந்து ஒரு எண்டு வரையும் இருக்கும். எங்கே அந்த போலீஸுமேவா பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமேவா இதை கண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நேற்று எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே பாவம், அதை வந்து கண்ணால் வந்து நம்ம வந்து ஒரு டிவியில் பார்க்குறோம், ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறோம், நமக்கே வந்து ஒரு பாவமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த நெரிசல் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்பே ஒரு விஷயம் வந்து வந்தது, ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட மாட்டிருக்காங்க, இவ்வளோ நெரிசலாக இருக்குது, ஒரு கண்டிப்பாக வந்து தண்ணி வசதி கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நடந்து எப்படி ஒரு 10-11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 10:30 வந்திருப்பாங்க, இல்லை 11 மணிக்கே வந்திருந்தால் கூட 4.5 மணி நேரம் சாப்பிடாமையும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. சாப்பிடாமையும் கண்டிப்பாக இருந்ததால் பயங்கர நிறைய பேர் மயக்கமாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் நிறைய இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து டெத் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட மாதிரியே இன்றைக்கி காலையில் 5 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க அங்க போயிட்டு வந்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. முன்ன சொன்ன மாதிரியே ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்மர் டைம்ல நாங்களும் தான் வந்து வேலை பார்த்தோம், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வேணா இருந்திருக்கலாம், அதுக்கு எப்படி வந்து நாங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சாகச நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வந்து 2 மணி நேரம் தான் இருந்தது, அதோட அவதிகள் தான் வந்து ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் நீடிச்சதுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் நம்ம வீடியோவும் இருந்திருக்கோம். சாகச நிகழ்ச்சி பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன், அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருந்த டிராபேக்ஸ் பத்தி தான் நான் இவ்வளவு நேரமும் பேசியிருப்பேன். என்னதான்
என்னதான் பிரச்சனை, இவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு டீம் வந்து இருப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காகவே ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அரசியல்வாதிகள் தமிழக அரசை வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் கண்டனம் தெரிவித்தாலும், என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் பீப்புளை வந்து கேதர் பண்ணுற இடத்துல வந்து எப்பயுமே இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது, இதனால் உயிர் சேதங்களும் நடந்துகிட்டே இருக்குது. வரும் வரும் காலங்களில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் தரமோ அதை விட அதிகமாக அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து முக்கியம் கொடுக்கணும். பார்க்கலாம் இந்த 5 பேர் வந்து உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இவங்க என்ன பதில் சொல்கிறதுக்கு வந்து காத்திருக்காங்க அப்படின்னு. இதே போல் இன்னொரு தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் நன்றி, வணக்கம்.